நம்ம குமுதம் ஜி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். லுல்லு சபா என்னன்னா அந்த காலகட்டத்துல லுல்லு சபா லுல்லு பாக்கிட்டுமா பேசிட்டே நீங்க ரெண்டு பேரும் என்ன பேச விட்டாதானே எனக்கு தெரியும். பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தள்ளி இருந்தா சட்டமா கூப்பிடுவாங்க. ரொம்ப கிலோமீட்டர்ல இருந்தாருனா கூப்பிட மாட்டாங்க. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து கேபிஒய் கலக்கப்போகுது யார் சீசன் ஃபைவ்ல வந்து பயங்கரமாக கலக்கலகன்னு கலக்கிய இரண்டு கதாநாயகர்கள் அவங்க தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம இன்டர்வியூ போகிறோம். கலகலப்பான இந்த இன்டர்வியூவில் என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்கன்றத அவங்ககிட்டே போய் பார்ப்போம். என்னடா ரொம்ப நேரம் வளவலன்னு பேசுகிறேன்னு பார்க்குறியா, இதுக்கு மேலே அவங்க பேசுவாங்க, என்னையும் கலாயத்துக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மரியாதை முதல்ல இவரை பார்த்து வணக்கம் அங்கே போடா கண்ணாடி போடுற எங்கேயோ பேசுற குரலுக்கு ஆனால் எங்கே இருக்கீங்களா? வணக்கம்ண்ணா. ஓ, இந்த பிரச்சனை வேற இருக்கா? சின்ன பையன் தான். என்னை விட சின்ன பையன் தான். கொஞ்சம் சின்ன வயசுலேயே எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது. இல்லை, இன்ட்ரோடக்ஷனை போ, நான் பேரே சொல்லலை. ஏன்னா பேர் சொன்னேன்னா கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுக்காக நான் பேரே சொல்ல. இப்போ நான் வணக்கம் சொன்னதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போன முகம் தானே, அதனால தான் நான் கொடுத்துருவேண்ணே. இல்லை, அந்த இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே கொடுத்துருவான். இல்லை, நான் ஸ்டுடியோவில் வரும்போதே முல்லை எங்க கோதண்டம் எங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ காமிச்ச உடனே முல்லை யாரு கோதண்டம் யாருன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. நீங்க திருப்பி ஓபனிங் கொடுக்க போறீங்க? இல்ல, கொடுத்துட்டேன். முல்லை அண்ணங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸ்டார்டிங். ஆமா ஆமா, ஓபனிங் நான் கொடுக்கணுமா? நீங்க கொடுத்துருங்க. உங்க இல்ல, நீங்க சொன்னதை நான் சொல்லணுமா? ஓகே, குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பெரிய பிரமுகர்கள் வந்திருக்காங்க, அதை சொல்லணுமா? இது நார்மலா பேச, நார்மலாவே பேசலாம். சரி, ரைட், இப்ப சொல்லுங்க. குமுதம் யூடியூப் அண்ணா, அதான் என்ன திட்டி காரி முடிஞ்சாப்ல சொல்லலாம். நான் பேர் எடுங்க, நைசா நீ பேர் தான். மேல சொல்றேன். போனால் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த படம் பிடிக்கும், என்ன கலரு, அண்ணன் ஓவல் ஷேப்பு, அப்படி எல்லா விஷயமும் இருந்தது. சரி, இதெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக ஒரே ஒரு சின்ன பிட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். முல்லை பிட்டு? இல்லை இல்லை இல்லை, அந்த பிட்டு இல்லைண்ணா. நீங்கள் ரொம்ப நீ பேசிக்கிறாரு, நான் அந்த மாதிரி விஷயத்த கேட்கறதே கிடையாது. நான் நம்ம தான் கான்செப்ட்ல டபுள் மீனிங் பேசுறதுல பெண்களை அப்புறம் அதுக்காக சொன்னேன். பிட்டு வார்த்தை மட்டும் தயவு செய்து எரேஸ் பண்ணுறோம். பீப் போட்டுருவாங்க எந்த இடத்துல அந்த சொன்னிட்டு அடிக்கிறது கூட சொல்லுவோம். முல்லை, ஆமா, அப்படின்ற பேரு எப்படி வந்தது உங்களுக்கு? அதுக்கு என்ன பார்த்துலாம் கேட்கணும், என் பேர் தான் முல்லை. அதெல்லாம் கேட்டேன். இல்லண்ணா, பேசிட்டே நீங்க ரெண்டு பேரும் என்ன பேச விட்டாதானே தெரியும். எப்படி உங்களுக்கு அந்த பேர் வந்து? என்ன பேரு? முல்லை. அவரை கேட்டா என் பேர் தானே முல்லை. முல்லை நீங்க தான் கோதண்ட மாவு தான் எனக்கு தெரியும். அப்ப சொல்லலாம்பா. என்னன்னா இது வந்து இப்ப நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மக்கள் ரசிகர்கள் எல்லாம் கூட்டம் கூடி சொல் வந்து பேரு பட்ட பேர் வைக்கணும். என்னோட பேரு தனசேகரன் தான், சர்டிபிகேட் நேமே தனசேகரன் தான், கே தனசேகரன் தான். இன்னைக்கு கையெழுத்து போடுறேன். ஆனா வந்து முல்லை அப்படின்னு வரணும் பட்டம் ரசிகர்களா சேர்ந்து கொடுத்ததுதான் சும்மா கதை. நான் தமிழ் லிட்ரேச்சர் பிலிட் முடிச்சிருக்கேன் டிகிரி. ஸோ தமிழ் இலக்கியம் படிக்கும்போது எனக்கு தமிழ் மேலே இருந்த ஆளுக்காக முல்லை தனசுன்னு அப்பவே படிக்கும்போது நெய்தல் பாலையெல்லாம் இருந்தது வச்சுக்க வேண்டியதானே. அது எனக்கு மாட்டப்படாது. மூவ் தான் முன்னாடி வரணும், அப்போ தான் முன்னேற முடியும். ஏன்னா மூவ் ஃபார் முன்னேற்றம். அதனால மூவை முன்னாடி வச்சு முல்லைன்னு போட்டு அன்னிலேருந்து முல்லை தனசேர்னேன். ஆனால் முல்லை தனசேர் லென்த்தாக மீடியாவில் சொல்ல முடியலனால எல்லாருமே முல்லைன்னு மட்டும் கூப்பிட்டாங்க. இப்போ முல்லை கோதண்டம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஏன் பேர் வந்து கோதண்டம், உனக்கு ஏன்டா பேர் வந்து சொல்கிறேன் கோதண்டம் அப்படின்னு பேர் வந்தது காரணம் என்னன்னு? அதாவது இன்னொன்னு, நீங்க இங்க
சூளையில என்ன சூளையில இருந்தாரு அத சொல்ல வந்தா சூளையில இருந்தாரு அதுக்கு அப்புறம் இப்போ வந்து இங்க இருந்து இது பண்ணிட்டு விக்கெட் பண்ணிட்டு நீங்க தின்னனூர் போயிட்டீங்க சோ நல்லா தின்னுவீங்களா தின்னனூர் போயிட்டீங்களா திருன்ன்ற ஊர் இது ஏன் கேக்குறேனா நீங்க இங்க இருந்தீங்கல்ல அதனால கேக்க வரேன் இந்த சென்னையில இருந்து திடீர்னு ஒரு மாற்றம் எதனால முல்லைன்ற பேர் வந்து நல்ல ஒரு பாரி தேர் கொடுத்தார் முல்லைக்கு அப்படின்லாம் கேள்வி அதனால ஒரு நல்லா இருந்தது இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கணுமே அதனால யோசிச்சேன் அதை பத்தி மட்டும் நீங்க வேற எதுவும் இல்லை என்ன நீங்க வரும்போதே வரும்போதே அதெல்லாம் யோசிச்சிங்களா இல்ல இல்ல யோசிக்கல திடீர்னு கேட்ட கேள்வி இல்ல 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 இதை பத்தி மட்டும் தானே சொல்லுவீங்க சின்னதா சொல்லிருந்தேன் சின்னதா தான் சொல்லணும் ரொம்ப பெருசா லென்த்தா வேணாம் ரொம்ப என் பேர் கோதண்டன் வணக்கம் என் வீட்டுல ரெண்டு நேம் எங்க வீட்டுல எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே வந்து ஒரு ரெண்டு நேம் வச்சிருக்காங்க கடவுள் பேரை வந்து ஒரு இதுவா வச்சுட்டு ஆனா இவரை வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க எப்படின்னா கூப்பிடுவாங்க பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க தள்ளி இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க ரொம்ப கிலோமீட்டர்ல இருந்தாருனா கூப்பிட மாட்டாங்க என்னன்னா ரெண்டு பேருடைய பேர்லயும் இப்போ வந்து இந்த காப்பித்தூளும் பாலும் கலந்தப்பறம் பால் தனியாக சாப்பிடலாம் காஃபி தூள் போட்டு டிகாஷன் சாப்பிடலாம் ரெண்டு மிக்ஸ் ஆனால் எப்படி காஃபி வருது அது மாதிரி கோதண்ட ராமன் ஃபுல் நேமு முல்லை தனசேகர் அவர் ஃபுல் நேமு ரெண்டுத்தையும் இணைச்சி முல்லை கோதண்டன் இது வந்து ஒரு நல்ல கலவையாக இருந்தது பிடிச்சிருந்தது அதனால என்ன பேர் வச்சுருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த நேம் நல்லா இருக்கேன்ட்டு நம்ம பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணுறது ஏன் கண்டிப்பாண்ணே ஒரு காலத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் பயங்கர ஒரு ஹிட்டு கொடுத்தாங்க ஸோ அதுக்கு பிறகு கவுண்டமணி செந்திலுக்கு அந்த பேரை கேட்டாவே காமெடிடா அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லை கோதண்டம் நீங்கள் பிரித்தா கூட அதை பிரிக்க முடியாது அந்த பேர் அந்தளவுக்கு ஒரு இணக்கமாயிடுச்சு ஸோ இந்த பேர் வர்றதுக்கு இந்த ரெண்டு பேர் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கு எது காரணமாக இருந்தது முக்கிய காரணமாக இருந்தது அதாவது நிறைய சேனலில் பண்ணது ஒரு டிஸ்ட்ரிக் சேனல் மூலமா ஒன்று சேர்ந்தோம் அது நிறைய பேட்டியில் இல்லை அது 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 எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேர் எப்படி அதான் ஏன் இந்த ஒத்துமையாக இருந்தோம்னா இவர்கிட்ட இருக்கிற பாலிசியும் என்கிட்ட இருக்கிற சில பாலிசிகள் இன்சூரன்ஸ் கிடையாது ஜென்ரலாக எங்களுக்குள்ள ஒரு பாலிசி அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது என்னென்னா இவர் ரொம்ப பொறுமைசாலி எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர் இவர் ஒரு மாதிரி நான் எப்படின்னா இதை பண்ணிடணும் முடிச்சிடணும் செஞ்சிடணும் அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி வேகமாக இருப்பேன் இந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் ஸோ ஒரு அக்ஸலேட்டர் மாதிரி நான் இருப்பேன் இவர் பிரேக்கு கிளச்சு மாதிரி ஃபஸ்ட் கீரிலே போகலாம் செகண்ட் இது ரெண்டும் எப்படி வண்டி ஓட்டம் கொடுக்குமோ அந்த மாதிரி இவர் யோசித்து பண்ணதுனால எங்கள் ரெண்டு பேருக்கு பரவாயில்ல நம்ம என்ன ஃபாஸ்ட்டாக ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு நம்ம எது பண்ணாலும் இது வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்ட் அதே மாதிரி இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா நான் ஓடுறது ஏய் நீ இப்போ போக வேண்டிய நேரம் அப்படின்னு இவர் எனக்கு கீ கொடுப்பார் நீ கிளம்பு அப்படின்னா இப்போ இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்குள்ள இந்த ஒருத்தர் புரிதல் இருந்ததுனால தான் இந்த ட்ராவலே ஆரம்பித்தது ட்ராவலும் நல்லா போயிட்டுருக்கு இந்த புரிதல் தான் எங்களுக்குள்ள பெரிய முதலீடுன்னு சொன்னால் அதுதான் உண்மை இப்போ இது ஒன்று சொன்னால் இது உண்மையான காரணம் இது ரெண்டாவது ரெண்டு பேர் நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையாக எப்படி இருக்கீங்கன்றது இந்த ரெண்டாவது பேர் ரெண்டு பேர் ஒத்துமையாக இருக்கிறாங்க உங்கள் கேமராமேன் சந்தோஷம் கிஷோர் அவங்க ரெண்டு பேரும் கூட ஒத்துமையாக இருக்காங்க நீங்களே ஆனால் அந்த ஒத்துமை பல ஆண்டு காலமும் தொடரலாம்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசின ஒரு விஷயம்தான் இந்த விஷயந்தான் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கு ஒன்று பணம் இன்னொன்று ஈகோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட வேணாம் நாங்கள் முதல் முதல் நட்பு ஆரம்பிக்கும் போதே பேசணும்னு தான் நீ புகழாக இருந்தாலும் நான் புகழாக இருந்தாலும் நீ பணம் வாங்கினாங்க எங்கள் ரெண்டு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கும் ஸோ பணத்துக்கு வந்து எந்த விஷயத்துக்கும் நாங்கள் அடிபோக மாட்டோம் என்ன பணம் வந்தாலும் ஒத்துமையாக இருப்போம்டா இவ்வளோ தான்டா செலவு போவோம் நம்ம ரெண்டு பேரெலாம் அதே போல் எவனா புகழ் உன்னை தனியாக புகழுவான் என்ன தனியாக போகணும் அதெல்லாம் கேட்டுக்காத நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகிறோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஆணித்தரமாக பேச முடியும் இன்னைய வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் பெரிய மிராக்கள் அங்கேயே சேனல்லே எல்லாருமே யோசிக்கிறது இன்னும் முல்லை கோதண்டம் ஒன்றா இருக்காங்க நிறைய பேர் பிரிஞ்சாச்சு பிரிஞ்சுட்டாங்க அது மெயின் திங் என்னன்னா ஈகோ இவன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அது எங்களுதுல இல்லை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஈகோ ஒன்று வரும் வந்தே தீரும் அது என்ன மாதிரி ஈகோன்னா நான் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வரத்தோணும் காரணம் என்னன்னா புகழ்றவங்களோ அல்லது பேசுகிறவங்களோ முழு மனசோடையும் சொல்லலாம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கும் சொல்லலாம் சொல்லும் போது சூப்பருங்க அப்படின்னும் போது அப்படியா அப்படின்னு நம்ம நினச்சிட்டாவே காலி
அந்த இடத்துல தான் நம்ம இடம் கொடுக்காம இல்லை இது முல்லை பேசுறதா தான் நான் ரியாக்ஷன் பண்ணுறேன் இவர் தான் இருக்காரு அவன் ரியாக்ட் பண்ணுறான் நம்ம பேசுறதுக்கு அதனால தான் இது ப்ளஸ் ஆகும் நான் என்ன பேசுகிறாலும் அவன் ரியாக்ட் பண்ணனா காலி அவன் நினைப்பு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணாலும் அவன் பேசுறதுலாம் வெறும் ரியாக்ட் பண்ணாலும் இருக்காது ஸோ இந்த புரிதலுக்காக ஈகோ வரத்துக்கு ரொம்ப இடம் இல்லாமல் ஒரு வாய்ப்பு அதுதான் முக்கியமான காரணமாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது நடுவில் யாராவது ஈகோ ரெடி பண்ணி இந்த மாதிரி உங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய நிறைய நடுவில் இல்லை ஆரம்பத்தில் வந்து 2012 ஒன்றா சேர்ந்தோம் ஒன்றா சேர்ந்து இன்னி வரைக்கும் 2008 வருஷமா இது சேட்டலைட்டில் சொல்கிறேன் அதில் முன்னாடி இருந்து அதில் பிரிக்க நினைக்கிறேன் ஆனால் 2012 ஒன்றா சேரும் போதே ஆரம்பித்தது தான் அந்த பிரிக்கிறதுக்கு உண்டான பல வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க நட்பு ரீதியாக பண்ணுவாங்க ஒரு சிலர் அன்பு அதிகமாக வச்சு பண்ணுவாங்க அதனால் நாங்கள் மேக்ஸிமம் எங்கே பேசினாலும் நாங்கள் தான் பேசுவோம் எங்கே நாங்கள் வரணுமா எப்போ வரணும் அப்படின்னு தான் கேட்போம் நாங்கள் வந்துடுறோம்பா அப்படின்னு ஆனால் அவருக்கு தனியாக அதான் நாங்கன்னு சொல்லிட்டேன் நானும் அவரும் ஒன்றா வந்துடும் நீ அவர் தனியாக சொல்லுவேன் இல்லை இப்போ கூட நீங்கள் டீல் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் பேசியிருப்பேன் மேக்ஸிமம் ஆமாம் நான் இவரை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பேன் ஸோ அதுபோல் எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் தான் டீல் பண்ணுவோம் ஒரே ஒத்துமையாக இருக்கும் ஸோ அது நீங்கள் நினைக்கிறது நடக்காது பாலா நீங்கள் பேட்டியை கூப்பிட்டு வச்சு காமெடியாக பண்ணலாம் நினச்சி எங்களை சீரியஸ் ஆகி இவர் நினச்சிருக்காரு மச்சான் கூப்பிட்டு இன்னி கூட இவங்களுக்கு வந்து பிரித்து விட்டு பேமெண்ட்டை கொடுத்தாங்களா பார்த்துருக்காரு நம்ம அப்படி பேமெண்ட்டை வாங்கி பிரித்து போகணும் வேண்டி பிரித்து விட்டா பேமெண்ட் வாங்கணும் இல்லை இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் லொல்லு சபாலியே நான் உங்களை பார்த்துருக்கேன் ஹாப்பியே அந்த லொல்லு சபா எப்படி உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது நீங்கள் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அது என்ன சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும்ல என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே பிறக்கும் போது ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குங்களே பிறக்கும் போதில் வளரும் போது அப்போ எனக்கு ஒரு எண்ணம் என்னென்னா நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்ம சொந்தக்காரங்க மட்டும் போனான்னு தெரியக்கூடாது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று கலை இன்னொன்று அரசியல் அரசியல் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இவருக்கு லைட்டாக 1% பிடிக்கிற வாய்ப்பு இருக்கலாம் என்னை மீறி ஆனால் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கலை தான் நான் முடிவெடுத்து படிக்கும்போது அதனால் படித்து முடிச்சுட்டு படித்ததுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்புறம் ஒரு வழியாக அனௌன்ஸராக போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஆல் இண்டியா ரேடியோலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் இப்படி தான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் சந்தித்து யார் அவர் பேர் நல்ல விஜய் சாரதி சார் அவரை தான் சந்தித்தேன் அவர் தான் வந்து முதல்ல என்னை சன் டிவிக்கு சூப்பர் டென் ஒரு இது அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் அப்படியே லொல்லு சபா அப்படி படிப்படியாக போயிடும் சன் டிவியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி சூப்பர் டென் அண்ணா உங்களுடைய திரைப்பயணம் எனக்கு வந்து இவர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம்லாம் இல்லை அந்த வாழ்க்கையில் வந்து இப்போ அந்த எண்ணம் இருக்குது எனக்காக கண்ணீர் விடுறதுக்கு என் தாய் தந்தை என் நண்பர்கள் என் உற்றார் உறவினர்கள் என் பக்கத்து வீடு அக்கத்து வீடு இல்லாத எங்கேயோ இருக்கிற ஜீவன் எனக்காக கண்ணீர் ஒரு சுட்டாவது விடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னென்னா திரைப்படத்தை சார்ந்தவங்களை புகழ்கிறாங்க அவரை பார்த்தாவே பிரமிப்பாகிறாங்க ஸோ அப்படி நம்மளை பார்த்தாலும் பிரமிப்பாகணுன்ற ஒரு ஈடுபாடு தான் முதல்ல வந்தது அப்போ நான் என்னென்னா வீட்டில் நடக்கும்போது பண்ணும்போது தான் ஒரு சின்ன இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு படிப்பு பெருசா கிடையாது இப்போ ஆனா கோயில் திருவிழால எத்தனாவது வரையும் படிச்சிருக்கீங்க நான் 10th வரைக்கும் தானே படிச்சேன் இந்த கோயில் திருவிழால வந்து எப்பவுமே திருவிழையாடல் கேசட்டு அப்பெல்லாம் ரெக்கார்ட் பிளேயர் போடுவாங்க அதை போடும் போது அதை கேட்டு கேட்டு படிப்புல ஞானம் இல்லாத நானே திருவிழையாடல் டயலாக் மனப்பாடமா சொல்லுவேன் பிரிக்க முடியாத என்னவோ தமிழும் சுவையும் பிரியக்கூடாது எதுகையும் மோனையும் சேர்ந்து இருப்பது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கக்கூடாது பசியும் கொஞ்சம் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலை சிறந்து இணைத்து நாடகம் நாடகம் என்று நடிப்பும் பாட்டு பாட்டுக்கு நாரதர் வீணை லைனா வரும் இந்த டைலாக் ஏன் சொல்றேன்னா இதை கேட்டு இல்ல இல்ல டைலாக் திருவிழாடல இது பண்ணும் போது ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப நல்லா சொல்றேன் அப்போ ஒரு சினிமாக்காருக்கு கிடைக்க வேண்டிய புகழும் பேரும் அந்த வயசுல இந்த டைலாக் பேசுறது எனக்கு கிடைச்சது அதுதான் எனக்கு அந்த ஊக்கமா இருக்கு நடிக்கிறதுக்கு இது அங்கதான் துவக்கம் அங்கதான் வந்தது ஓ பாராட்டு கிடைக்குது அப்படின்ட்டு சேட்டலைட்டில் நடித்தது வந்து அப்போ தான் சன் டிவி ஸ்டார்ட் ஆகுது ராஜ் டிவி ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் காம்படிஷன் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னுடைய துவக்கம் பார்த்தீங்களா சன் டிவி அப்போ எனக்கு முன்னாடி வந்திருக்கேன் என்னையோட அந்த ரியாக்ஷன் எப்படி நான் கொண்டு வரீங்க இவர் டைலாக் கொடுக்குறாருல இந்த ரியாக்ஷன் எப்படி உங்களுக்கு பல பேருடைய ரியாக்ஷனை எடுத்து நீங்கள் வந்து அந்த அவர் பேசும் அப்படின்றீங்கல்ல இது வந்து இயல்பாக வந்தது இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல இயல்பாக வந்தது இன்னொன்று என்னென்னா எல்லாரும் பண்ணுற தவறு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இதுதான் நீங்கள் பண்ணுற தவறு இதை திருத்திக்கிட்டாவே நான் பண்ணுற மாதிரி நான் பெரிய ஜாம்பவன்லாம் கிடையாது இதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு தெரியும் டைலாக் எழுதி கொடுத்தா
எங்களுக்கு டயலாக்ன்றது இதெல்லாம் பேச போகணும் ஃபிக்ஸிங் கிடையாது அப்போ ஓப்பனும். அப்போ அவன் சொல்றதுக்கு அந்த டைம் இப்போ நீங்கள் தலையாடுறீங்களே நான் பேசும்போது இந்த ரியாக்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதோ அதுக்கேற்ற ரியாக்ட் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருது. ஸோ அதனால நான் யாரையுமே அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கல. இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எல்லார்கிட்டயும் பேசப்படுறது மார்வாடி. நான் என்னைக்குமே உட்காந்து அவங்க என்ன பேசுறாங்க எப்படி நடக்கிறாங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஆனா நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துல சவுகார்ட் அது என் மைண்ட் ஃபீடா இருக்கு பாக்குறது எல்லா விஷயமும் ஃபீடா இருந்ததுனால அரே உங்களுக்கு என்ன சொல்றேன் பைத்திகார் உங்களுக்கு புத்தி இல்லையே வயிற்று மேலே சோர் சொல்றேன்னா தலை மேலே புத்தி இருக்கே இது அவங்க பேசுறது இது அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிச்சே தவிர இதுக்காக நான் மனக்கிட்ட எதுவுமே பண்றது இல்லை பண்ணவும் முடியாது. ஏன்னா இது இயல்பா வரும் குரல் வந்து பிளஸ் இவருக்கு ஆமா ரியாக்ஷனும் குரலும் இருக்கிறதுனால நாங்கள் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்ல தூங்கிட்டு போகும்போது லைட்டா பேசினா கூட இருட்டில் கூட கண்டுபிடிவேன் சார் விஜயச்சந்திரன் வந்து வரமா இருக்கு சார் கோரணும் சார் முடிய சார் ஆனால் இவர் வாய்ஸ் வச்சுதான் நாங்களே கண்டுபிடிச்சிருது. நான் கொஞ்சம் வெளியே ரொம்ப அழகா இருப்பேன் அடையாளம் தெரியாது அதனால நீங்க பண்ண காமெடியை பார்த்துட்டு பெரிய நடிகர் சந்தானம் சார் அந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குப்பா உங்க ஜோடி நல்லா பண்றீங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு வாழ்த்து ஆல் த பெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி சொன்ன நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதில் முக்கியமாக அண்மையிலே சொல்லணும்னா அப்ராட்ல மலேசியாவில் சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பாக நானும் முன்னையும் போயிருந்தேன். போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஃபுட்டுக்காக லஞ்சுக்காக கூப்பிட்டு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் கொடுக்கும்போது தைரியமாக சொல்கிறேன்னா இது நடந்துருக்குன்றதுனால பி வாசு சார் வாசு சார் பார்த்துட்டு சொன்னார் உன்னை எப்படி நீங்கள் ஃபீல்டு இருந்தால் ஷைன் ஆகாமல் இருக்கீங்க எனக்கு தெரியல உங்களை ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு ஆதங்கத்தோடு கேட்டார். சந்தானம் பார்த்து சார் ஆல்ரெடி எங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்காரு அங்கேயும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க சார் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே எங்களை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஸ்ரீமன் சாருக்கு வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடக்கிறது முன்னாடி ரிஹர்சலுக்கு எல்லாம் போயிருந்தாங்க. நாங்கள் ரிஹர்சல் பண்ணுறதில்ல நம்ம தான் எப்பவுமே இதே நேச்சுரலாக பேசுகிறோமே. அங்கே போயிருக்கும்போது அவரும் நாசர் சார் உட்காந்துருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு கர்டசி வந்திருக்கோம் அவ்வளோ பெரிய அவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது நம்ம துறை நம்ம அதுக்காக தான் போயிருக்கணும் போது வணக்கம் சார் சொல்கிறதுக்காக போகணும் எல்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது சொல்லும் போது சொன்னேன் ஏய் வந்திருக்கீங்களா சொல்லிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்காக கைத்தட்டுற முதல் ஆள் நானாக இருப்பேன்னு சொன்னார். நிறைய இதை வந்து குறிப்பிட்டு தான் நம்ம இப்போ ரெண்டு மூணு பேர் தான் சொல்கிறோம் டைரக்டர் எழில் சாரு உதயநிதி சார் அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் தனுஷ் சார் எல்லாருமே பேச நிறைய பேர் உண்மையிலே பார்த்து எங்களை பாராட்டியிருக்காங்க. நிறைய இது வந்து அதான் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னாங்க நிறைய பேர் ஆனால் நீங்கள் சொல்லாமல் ஃபோன் பண்ணி பாராட்டல அது என்னமோ தெய்வாதீனமாக எல்லாருமே நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே சொல்லிடுவாங்க நம்ம எங்களுக்கு நாங்கள் தான் வச்சுப்போம் இவங்களாம் நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம ஒரு ஓரம் பண்ணுதான் ஹாய் வா இங்கே எப்படி இருக்க உங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். டீ காஃபி வாங்கி கொடுப்பாங்க அதனால் குடிச்சிட்டு கூட வந்துடும். ஆமாடா நான் வாழ்த்து சொல்லிட்டீங்க எப்பவுமே சினிமா இல்லை இல்லை அவமானங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் நம்ம ஸ்டேஜ் ஏறணும்னா நிறைய பேர் என்னடா அப்படின்னு கலாய்க்கிற இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் ரொம்ப வலியான விஷயம் நீங்கள் கேட்குறது ரொம்ப ஏன்னா இது வந்து பெரிய ட்ராவல் அவ்வளோ பெரிய நான் அனுபவசாலி இல்லைனாலும் கான்செப்ட் திருடுவாங்க நம்மக்கிட்ட கேட்டுட்டு உன்னை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கான்செப்ட் திருடுவாங்க ஓச்சரில் கையெழுத்து போடுவோம் பணம் வாங்கி போடுவாங்க நமக்கு தரமாட்டாங்க அப்புறம் வந்து நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி சில இடத்துல நம்ம ஏதாவது நல்ல விஷயத்த சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அங்கெல்லாம் பெரிய வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்குது. அதை வந்து மீடியாவில் பப்ளிக்காக சொல்ல முடியாதுன்றதை விட அதெல்லாம் நான் மைண்டே வச்சுக்கிறது இல்லை அது இல்லாமல் யாருமே இருக்க போகிறதில்ல. ஈவன் எவ்வளோ பெரிய ஹீரோனாலும் சரி எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வளர்ற வரைக்கும் அடிபட்டு தான் ஆவாங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுனா கீழே விழாமல் சைக்கிள் ஓட்டணும் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அதே போல் கண்டிப்பாக இந்த துறையில் யார் வந்தாலும் கண்டிப்பாக அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பாங்க. அதனோட வழி தான் இன்றைக்கி வந்து
சரிடா நம்ம வளர்ந்து காமிக்கணும்டா அப்படின்ற மாதிரி வந்தது. அது கண்டிப்பா எல்லாருமே நீங்க வளர்ந்துட்டீங்கண்ணா, நீங்க பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. நாங்களா சொன்னா இவங்க தென்னாட்ட சொல்லிட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். இல்ல இல்ல கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிளஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து அதாவது அவமானம் அந்த மாதிரி எல்லாமே துயரங்கள் வந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாராலையுமே அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இன்னும் மென்மேலும் வர போகிறீங்க. அது முதல்ல இந்த குமுதம் சார்பாக அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதில் ஒரே ஒரு வாசகம் மட்டும் சொல்கிறேன், அவமானத்தை அவமானமாக சொன்னால் அவமானமும் இங்கே நிற்காது. என்ன சொல்கிறீங்க, எல்லாருக்கும் அந்த அவமானங்கள் இருக்கும், அதை சொன்னோம்னா அவமானம் நிற்காது. முதல்ல இப்போ அடுத்த கேள்விக்கு போங்க. எப்படி பண்ணிச்சே சென்னையில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு இந்த நேரத்தில். டாஸ்மாக் ஓபன், ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? பழகம் கிடையாது, இது நம்ப மாட்டீங்க. லிக்கர் நம்பல, இல்ல லிக்கர் பழக்கல. சொல்ல போனா நான் தண்ணி அடிக்கிறேன்றதுல நிறைய பேர் என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்காங்க, எவ்வளவு குடிப்பீங்க? இல்லைங்க குடிக்க மாட்டேன்னா நம்பவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் இதை நம்பாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஈவெண்ட் போனால் ஒரு சரக்கு வாங்கி வச்சுட்டு தர உள்ளே வச்சுருக்கேன், உங்களுக்கு வேண்டியதாக பார்த்துக்குங்க அப்படின்னு. இவர் கூட இருக்கலாம் நல்லா இருக்கு. காரணம் என்னென்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பழக்கலன்னு வரும். உண்மையிலே பழக்கல, ஆனால் இந்த இடத்துல அதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ண ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் செய்கிறேன். என்ன அப்படியே நடிப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு போவாங்க. கண்ணாடி கழட்டிட்டு எனக்கு தெரியல என்ன பார்த்தோம் பண்ணுவோம். இப்போ என்னென்னா போதையில் இருக்கிற மாதிரி இப்போ இதுதான் நம்ம குமுதம் ஜி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குஷ்தா கூட வார்த்தைகள் தப்ப பேச மாட்டோம். இந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை எப்ப சொல்றான்னா குஷ்தவா குஷ்தவா கர்த்தம் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்பினாங்க, இல்ல குடிக்காம தான் இவர் பண்றாரு. அது வரைக்கும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. குடிச்சிட்டு பண்றீங்க, ஒரு லிமிட்டா குடிச்சிருப்பீங்க இல்ல அப்படின்னு. அதனால டாஸ்மாக் ஓபன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து பெரிய பலன் இல்லைன்றது, எங்களுக்கு அது ஈடுபாடே இல்லை. ஏன்னா அது நிறைய ஃபேமிலி இல்லை. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டா, வெளியில நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க ஓபன் பண்ண உடனே. ஸோ நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்களே? சந்தோஷமா இருக்கவங்களோட ஃபேமிலி எல்லாமே ஒருத்தமா தான் இருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து மக்களுக்கு எல்லாம் வாரி வாரி பொருட்கள் பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிட்டாரு. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சோகத்திலேயே அவர் அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னவா இருக்கும் இல்லண்ணா, அதுலயும் ஜோக் இருக்குண்ணே. ஏன் ஏன் நீங்க நினைக்கிறீங்க அவர் ஏன் திடீர்னு சோகமானாரு, ஏன் அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாரு நீங்க நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருந்தது அள்ளி குடுத்துங்கிற ராஜா. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு டைம் ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அதனால அவருக்கு சோகமாயி போச்சு. அப்பவும் அவர் அள்ளி அள்ளி குடுக்கா உங்களுக்கு புரியுதா? இப்போ புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. சந்தோஷமா இருக்கும்போது அள்ளித்தர, சந்தோஷமா இருக்கிறத அள்ளித்தர, ஆமா. சோகமா இருக்கும்போது அள்ளித்தர, ஆமா. ஏன் அவர் விட்டு போனா அள்ளி விட்டு முழுங்கன்னா? இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து வாரி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அள்ளி கொடுக்குறாரு. வாரி கொடுக்குறாரு, அப்புறம் அள்ளி கொடுக்குறாரு. என் காமெடி அப்படி இருந்து அதனால விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். கண்ணுல தண்ணி வந்துட்டு வாய் வலிக்கும். இன்னொன்னு சொல்ல தெரியாம இல்லைண்ணா, எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல வராது. கொஞ்சம் யோசிச்சு வேணா நான் சொல்றேன், யோசிக்க டைம் கொடுங்க. அடுத்த நம்ம கேள்விக்கு கேள்விங்க.
யோகேஷ் கிட்ட தான் பேசுவீங்க. பேசுவோம். இது சொன்னா கேட்டு பேசுவோம். ஆனா அவர் நல்லா இருக்காரு. அவர் கிட்ட கேட்றாதீங்க. டேய் அவனெல்லாம் வச்சு பண்ணாத அப்படினு சொல்றாதீங்க. அவர் இப்போ அவர் கொஞ்சம் உண்மையிலே உடல் இருக்காரு. நான் இந்த நேரத்துல அவருக்காக வேண்டி ஏன்னா நல்ல மனுஷன் நல்ல மனிதன் நல்ல நண்பர் தான். எங்களோட நண்பர் என்னை விட இவர் ரொம்ப நல்ல நண்பர். சரி ஒரு ஷோவில் நாங்கள்லாம் இணைஞ்சு பண்ணியிருக்கோம் பணி புரிஞ்சிருக்கோம் நல்ல நண்பரும் கூட. நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா? நீங்க ரெண்டு பேரும்னா ரெண்டு பேரும் சேர்த்து கேட்கறேன். ரெண்டு பேரும் சேர்த்து அவரையும் லவ் மேரேஜ் பண்ணாங்களாம் கேட்க வரேன். இது நீங்க கட்டாயமாக சொல்ற லவ் மேரேஜ் காது திருமணத்தை நாங்கள் ஆதரிப்போம். அது இல்லாமல் இருந்தா நல்லா இருக்காதுன்னு கூட சொல்றது தான். பட் ஆனால் எங்களுக்கு காதல் திருமணமா கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி முகம் இல்லை. இவனுக்காவது முகம் அமைப்பு இருக்கு. பார்த்து ஏதோ லவ் பண்ணாங்க அதனால அவன் கல்யாணம் ஆச்சு. எனக்கு லவ் பண்ற முகமும் இல்லை, அதுக்கான உடல் வாகவும் இல்லை. உங்களுக்கு இருக்கு பாச்சு, பத்து பாஞ்சு ஆல்ரெடி இருந்திருக்கும். நமக்கு அது இல்லை. இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கேட்டது சினிமா துறையில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளை ப்ரொடியூஸ் பண்ணேன், அவன் ஒரு ஆம்பளை பிள்ளை. ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போதுக்கு ஒரு ஆறு ஏழு படங்கள் வர வேண்டி இருக்கு. எங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படங்கள் இருக்கு. ஒரு நாலஞ்சு படங்கள் பாதியில நின்று இருக்கு. அதாவது இந்த முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் இது முடிஞ்சப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால எங்க கைவசம் இருக்கிறது ஒரு நாலஞ்சு படங்கள். வர வேண்டிய படங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்களுக்கு மேல இருக்கு. அதுல வந்து பேர் சொல்ல, அதாவது இப்ப பேர் வச்ச படங்கள்னு பார்த்தா நாலஞ்சு தான் இருக்கும். இது படத்துக்கு பேர் பேர் சொல்லுங்கண்ணா. பேர் வச்ச படங்கள் குஸ்கா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒபாமா, ஜனநாயகம் விற்பனைக்கில்லை, இப்படி ஒரு நாலஞ்சு படங்கள். மீதி படங்கள்லாம் இன்னும் பேர் வைக்காம இருக்காங்க. ஏன்னா இப்போ பேர் வச்சாவே அதை வச்சு சிவகார்த்திகேயன் சார் படத்தில் பண்ணியிருக்காரு. அது இன்னும் படம் பேர் வரப்போ அயலான்னு ஒரு படம் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த படம் பேர் அயலான். அயலான் படம் பேர் அதுதான். பட் அந்த படம் ப்ராஜெக்ட் பாதில் டிஃபர் ஏ முடியாது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் இருக்கு. அதில் த்ரோ அவுட்டாக படம் ஃபுல்லாக வருவேன். இப்போதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. 75% முடிச்சு இன்னும் 25% இருக்கு. முடிஞ்சா ஒரு பெரிய படம்னா அவரோட நடிச்ச படம் இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட பயங்கரமான ஒரு காமெடி இன்ஸ்பயர் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு இமிடேட் பண்ணீங்க, வயிற்றுவலி டாக்டராக ஒரு. ஸோ அவர் பேசவே விட மாட்டீங்க அவர் அப்படின்னு அந்த இதை எனக்கு பண்ணி காமிங்க. இப்போ ஆக்சுவலாக அது வந்து மலேசியாவுக்கு பண்ணும்போது என்ன 3 வாங்கணும் எனக்கு ஃபுல் எபிசோடு வேணா, ஜஸ்ட் ஒரு 2 லைன் அதுக்கு பேசுறது. சரி ரைட் ஓகே. இப்போ அது பண்ணணுமா இல்லை வேற எதாவது பண்ணலாமா? நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க. காமெடி அதே பண்ணுறோம் நாங்கள். அதே பண்ணு. இப்போ இவர் நீங்கள் வந்து வயிற்றுவலி மச்சான் அதே டாக்டர் வச்சாலும் வேற டாக்டர் எதாவது பண்ணுவோம். ஓகே ரைட்டா ஓகே. இப்போ அதில் ரெண்டு இடையில பேசலாமா ஓப்பனிங்லேயே பேசலாமா? இல்லை இடையிலே பேசலாம். வயிற்று வலியை பற்றி நம்ம டாக்டர் வந்து எப்படி வயிறு வலி வரப்போகுதுன்னு சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் சார். வயிறு வலி எப்படி வருது சார்? வயிற்று வலி வருவதற்கான இந்த முதல் காரணம் எடுத்துக்கிறோம் சொல்லுங்களேன். காலையில் இருந்துச்சு இந்த வெறும் வயிற்றுல ஆல்கஹால் இவர் மாதிரி குடித்தா வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி சரி. இப்போ வயிற்று வலிவதற்கான இன்னொரு அடிஷ்னல் காரணமாக கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா விட, காலி வயிறாக இருக்கும்போது கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா விட வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி சொல்லுங்கள். இந்த வயிற்று வலிக்காக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் இவங்களா டாக்டர் மாதிரி நினச்சிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றதால கூட இவனுக்கும் வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? சார் சொல்லுங்கள் சார். லைஃப் என்ன நான் சொல்கிறேன் என்ன எதை தான் சொல்கிறேன்? பிபி இருக்கா? இல்லை. ஏன் இவ்வளோ டென்ஷன்? டேப்லெட் போடலையா? கூலாக சொல்லுங்கள். ஆமாவா? ஆமாம். சரி சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்மளுடைய மருத்துவர் வயிற்று வலி எப்படி வரும்னு தெளிவாக சொன்னால் சார், வயிற்று வலி போக்குறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி போகிறது அது அதை சொல்லிடுங்க. இப்போ வயிற்று வலி போக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு 3 டம்ளர் தண்ணி குடித்தா அந்த வயிற்று வலி போக்க முடியுமா டாக்டர்? ஆமாம். சரி. இந்த வயிற்று வலி போக்க இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் பாருங்க. காய்கறி வகைகள் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸை நிறைய சேர்த்துக்கிட்டா கூட அந்த வயிற்று வலி தடுக்க முடியுமா டாக்டர்?
ஆமாடா ஓகே ஆமாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் சொல்லிக்கி சார் போதும் அடுத்த வாரம் வேற ஒரு டாக்டரோட சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ இவ்வளோ உண்மையிலே நல்லா செமையாக இருந்ததுண்ணே நான் வந்து சேனலில் பார்க்குற மாதிரி அப்படியே இந்த மாதிரி நேரில் பார்ப்பேனா அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறேன் உங்களை அந்த அளவுக்கு எனக்கு வந்து நேச்சுரலாக வந்து நேரடியாக கொடுத்துருக்கீங்க அதுவும் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டீம் எல்லாருக்குமே இந்த வார்த்தை எங்களுக்கு திருப்பி எங்கேயோ கேட்ட மாதிரி அது ரிப்பீட்டு டைலாக் மாதிரி என்னென்னா உண்மையிலே நீங்கள் சொன்னது டிடி சொன்னாங்கல்ல டிடி சொன்னாங்க அதாவது அவங்க பெரிய பெரிய ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அவங்க பக்கத்துலேயே காமெடி நடிகர்லாம் திரையில் பார்த்த நடிகர்லாம் பக்கத்துலேயே இருந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி நான் எங்கள் ரெண்டு பேரை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அதையே பண்ணாலும் சிரிச்சாங்க இதை சொன்னாங்க நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பக்கத்தில் ஆனால் நீங்கள் பண்ணும்போது பக்கத்தில் வந்து பார்த்தாலும் அதே சிரிப்பு வருதுன்னு சொன்னாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் டிடிக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் டிடினா திவ்யதர்ஷினி விஜய் டிவி வேணா டிடின்றது இதுவாக ஓகே இல்லை இப்போ நீங்கள் யா ஐ அப்ரிசியேட் யூ கேன் கேரி ஆன் சார் நான் தெளிவாக பேசினேன் நான் முடிச்சிடறேன் ஆமாம் அதான் அதான் உங்களுக்கு கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம் இல்லை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே பேச விட மாட்டீங்களா அவர் பண்ற ரியாக்ட் தான் நான் பண்ணணும் முடிக்கட்டுமா அப்படின்ட்டு நீங்க முடிச்சிருக்கீங்க போல இருக்க இல்லைண்ணா முடிச்சா முடிஞ்ச மாதிரி கனிவேணா நான் ஒரு ஃபோன் பண்ணி இந்த குவாரண்டைன்ல எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க குமுதத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக நான் தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அதுவும் எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரியே ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன் அவர் சொல்லுதில் ஒரு பொய் இருக்கு சொன்ன ஒன்றும் வரணும்லாம் நாங்கள் சொல்லலை ஏன்னா எங்களுக்கு சில கமிட்மெண்ட் இருந்ததுனால கொஞ்சம் இழுத்து அடித்தோம் அதுதான் உண்மை ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஏன்னா மற்றவங்களை கூப்பிட்டீங்களான்னு வச்சிருப்பேன் அப்போ அதுக்கு மட்டும் போனதில்ல நான் கூப்பிட்டு வரல நிறைய பேர் திட்டுவாங்களே அதனால இதையும் ரீச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் யூடியூப் சேனல் பீப்புள்ஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் தி இன்டர்வியூ அண்ட் ஸோ மச் லைக் திஸ் every program you watch it and see that a good program okay. and good family time you spend their family Yedala. and some idilla avanga kunthoda paarunga mudichiringala okay nandri that's right thank you